ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தாரணிராஜ். இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவில் அதை பற்றி சொல்ல போகிறேன். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப். நான் சொல்கிற இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா, நல்ல அம்மா அப்பா தம்பி பாட்டி தங்கச்சி இந்த உறவுகள் இது எல்லாமே அமையிறது வந்து கடவுள் கொடுத்த வரம். ஆனால் நல்ல நட்பு அப்படின்றது வந்து அந்த கடவுளுக்கே கிடைக்காத வரம். இந்த வார்த்தைகளை வந்து நிச்சயமாக நீங்கள் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு சின்ன கதையை தான் இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு உறவு. அதை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரத்த பந்தத்தையும் பார்க்காம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து மனிதர்களுக்கு உண்டான ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு உறவு அப்படின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் தான். அம்மா அப்பா தம்பி தங்கச்சி இந்த எல்லா உறவுகளையும் தாண்டி எல்லாத்துக்குமே மேற்பட்ட ஒரு உறவாக இருக்கிறது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது ரொம்ப 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 நல்ல ஒரு விஷயம், ரொம்பவே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சின்ன கதையை சொல்ல போகிறேன், ஃப்ரெண்ட்ஷிப்புடைய ப்ளஸ் பாயிண்ட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஒரு பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்துட்டு சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறான். அந்த நேரத்தை அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு கையில் விஷம்பாட்டு வச்சுட்டுருக்கான், ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுட்டுருக்கான். இப்போ வந்து அந்த கையில் வந்து அவன் விஷப்பாட்டில் வந்து அவன் குடிச்சிட்டு அவன் சாகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டான். சரி வந்து அவன் வந்து நம்ம வந்து சாகிறது முன்னாடி நம்மளுடைய உறவினர்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபோன் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பிளான் பண்ணுறான். ஸோ அவன் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிவிட்டு, அம்மா நான் போயிட்டு வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான். அது வந்து அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணு எங்கே போகிறதெல்லாம் பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு ஃபோன் அடிச்சிட்டாங்களாம். அடுத்து வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, அப்பா நானும் நான் வந்து கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறான். ஒரு கையில் விஷப்பட்டது, ஒரு கையில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். அப்பா வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏன்டா சொல்லிட்டு போக மாட்டியா, சரி போகிறது போகிறா பத்திரமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரான். அடுத்து வந்து அவங்க தம்பியோ தங்கச்சிக்கோ போகிறதுக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ எங்கன்னா போய்க்கோ, பார்த்து பத்திரமா போயிட்டு சங்கத்துக்குள்ள வீடு வந்து சேரும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்களாம். அடுத்து வந்து அவங்க மாமாவுக்கோ எல்லாத்துக்கும் யாரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்களாம். அதுக்கு வந்து அவங்க மாமா கத்துக்கு ஃபோன் பண்ணிட்டு அவர் வந்து சொல்கிறான், மாமா நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறான். அதுக்கு வந்து அவங்க மாமா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிளம்புனா என்ன இருந்தால் எனக்கு என்ன, நீ எங்கன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க சித்தப்பா அவங்க பங்காளி யாரும் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போனால் என்ன இருந்தால் என்ன, நீ எங்கன்னா போய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வச்சிடறாங்களாம். கடைசியாக வந்து அந்த பையன் வந்து அவனுடைய ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தருக்கு வந்து ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணிட்டு, மச்சான் நான் கிளம்புறேன் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்கிறாங்களா. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான் அப்படின்னா, மச்சான் நீ எங்கே நிற்கிறியோ அங்கே நிற்கிறான் மச்சான், நான் உடனே வந்துடுறான்டா, நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து போகிறான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறான். இந்த சின்ன ஒரு கதையை நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். எல்லாருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசினா யாருமே வந்து அவனுடைய மனசில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே புரிஞ்சுக்கல. ஆனால் அவன் கடைசியாக அவன் பேசின பற்றி அவங்க ஃப்ரெண்டு, அவன் வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து என்ன அவன் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்தீங்களா, மச்சான் நீ எங்கேயே நில்ற மச்சான் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த இந்த கதை வந்து பயங்கரமான ஆழமான அர்த்தமுடைய இந்த கதையை வந்து நீங்கள் வந்து எந்த கோணத்தில் வேணாலும் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பல மீனிங் தரக்கூடிய கதை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை மூலிமா நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் தான் உண்மையாகவே மிகச்சிறந்த ஒரு உறவு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து தான் பழகுவாங்க. நம்மளுடைய உறவினர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஏதாச்சும் ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்மகிட்ட வந்து பழகுவாங்க. இந்த உலகத்தில் வந்து பெரிய ஆளுங்க என்ன எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம உறவினர்கள் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்போம். எக்ஸாம்பிள் வந்து மகாத்மா காந்தி வந்து காந்தி தாத்தா ஆக்கிக்கிட்டோம், நேரு வந்து நேரு மாமா ஆக்கிக்கிட்டோம், தெரசா வந்து அன்னை தெரசா ஆக்கிக்கிட்டோம். இந்த மாதிரி வந்து உலகத்துடைய மிகப்பெரிய உச்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு உறவாக மாற்றணும் தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த நட்பு அப்படின்றது வந்து நம்ம வாழக்கூடிய நாட்களில் வந்து நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிக சிறந்த ஒரு கிஃப்ட். ஸோ வாழ்கிற நாட்களில் நல்ல நட்புகள் நல்ல ஃப்ரெண்ட்ஸை வந்து தேடி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து கடைசியில் உதவி செய்வாங்க. உங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் கடைசியில் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் உதவி செய்வாங்க. அதாவது உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், உங்கள் மேலே எந்த ஒரு வஞ்சனையும் இல்லாமல், உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த இடத்த வந்து கொண்டு வரதுக்கான எல்லா தகுதியும் உங்களுடைய நண்பர்கள்கிட்ட மட்டும் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுடைய லைஃப்பில் உங்களை வந்து யாரை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களோ, நீங்கள் வந்து யாரெல்லாம் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து யூடியூப்ல எந்த இடத்துல ரெக்கமெண்டேஷன்ல போகாது, ஏன்னா நான் வச்சுக்கிற டாபிக் வந்து அது மாதிரி தான். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு வந்து இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது தான் ஒரு மிகச்சிறந்த உறவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் டாபிக் கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சு பேசுகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பண்ணுவோம், பை.